கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக செயலாற்றுவதற்கு ஆளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏற்கனவே பிரபலமாக விளங்கும் பெரிய நிறுவனங்களின் தலைவர்களை எடுத்து அவர்களிலே யாருக்காவது ஒருவருக்கு அதிக சம்பளம் கொடுத்து நம்முடைய நிறுவனத்திலே நியமித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தேடினார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தகுதி உள்ளவர்கள் 4-5 பேர் கிடைத்தார்கள். அப்பொழுது அந்த கோடீஸ்வர நிறுவனத்தின் முதலாளி சொன்னார், அவர்கள் அனைவருடைய குடும்பங்களையும் அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அதை பார்த்து ரிப்போர்ட் கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய மனைவி, குழந்தைகள், அவர்கள் எல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க, எப்படி அவர்களோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது, மனைவியை விவாகரத்து செய்தவரா, பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கிறவரா, குடும்பத்தோடு தொடர்பு உள்ளவரா, தொடர்பு இல்லாதவரா, எப்படி குடும்பத்தை நடத்துகிறார் என்பதை எல்லாம் அவர்கள் தகவலாக சேகரித்து சொன்னார்கள். அப்பொழுது அதிலே ஒருவரை இவர் தெரிந்து கொண்டார். அவர் சொன்னது என்னவென்றால், ஒரு தகப்பன் என்பவர் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் நேசித்து அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நடத்துகிறவராக இருக்க வேண்டும், அவர் அந்த தேசத்தின் ஒரு நல்ல குடிமகனாக அவருக்கு மற்ற திறமைகள் மற்ற ஆற்றல்கள் இதெல்லாம் இருந்தால் அவரை நம்முடைய நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை தெரிந்து கொண்டார். பவுல் அப்போஸ்தலனும் கூட திருச்சபையிலே மூப்பர்களாக யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், இப்படி எல்லாம் எல்லா தகுதிகளும் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதியை சொல்லுகின்றார். குடும்பத்தை பராமரிக்காதவன் கர்த்தருடைய சபையை எப்படி நடத்துவான்? எனவே ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தர் தனக்கு கொடுத்த முதல் பொறுப்பு தன்னையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவன் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நாம் நமது குடும்பங்களை நன்றாய் நடத்த வேண்டும், கர்த்தர்க்கேற்றவர்களாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் பயபக்தியோடு நடத்த வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவர்களை நீங்கள் தலைவர்களாக நியமிக்கலாம் என்று சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 3:4-5 வசனங்கள், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? குடும்பம் என்ற அடித்தளத்தில் தான் ஒரு மனுஷன் நிற்கின்றான். தேவ பக்தியினாலே தன் குடும்பத்தை அவன் நன்றாக விசாரிக்கிறவனாக அதிலே ஊன்ற கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கின்றோமா? அதை நாம் சிந்தித்து பார்த்து அதற்கேற்றபடி நடந்து கொள்வோமாக. கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.